வணக்கம். சிம்பிளாக வந்து ஒரு டீப் நெக் ப்ளவுஸ், 33 இன்ச் அப்பர் ஜெஸ்ட்டு, 34 இன்ச் மிடில் ஜெஸ்ட்டு. நார்மல் கட்டிங்கில் சிம்பிளாக பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இதில் அந்த டீப் நெக் வந்து எப்படி கட் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் ப்ளவுஸ் பேக் கட் பண்ணுறோம். தையலுக்கு 13 உயரம், ஸ்டிச்சிங்க்கு 9 இன்ச், ஸ்டிச்சிங்க்கு வந்து 4 இன்ச், 9 இன்ச் பேக் நெக்கு. பதினாலரை ஷோல்ட்ரு 2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ஷோல்ட்ரு வந்து 2 இன்ச், 2.75 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு 3.25 இன்ச் சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே 2.5, 2.5 இன்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 2.5 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து இதனுடைய நெக்கோட வித்து வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே எடுக்கிறோம். டீப் நெக்கு 1 இன்ச்சுக்கு 1.5 கம்மியாக வச்சுருக்கோம். 5.5 இருக்குது. ஆம்கோலினுடைய உயரம் வந்து 5.5 வச்சுருக்கோம். ஆம்கோல் தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த நெக்கோட பாயிண்ட்டு 1/4 இன்ச் கீழே இறக்கி எடுத்திருக்கோம். ஆம்கோல் அளவு வந்து 1/4 இன்ச் கீழே இறக்கி தான் வச்சுருக்கோம். 14.5 தான் ஆம்கோல், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைன்னா. 2.75 இருக்குது, 2.75 வச்சிட்டோம். முப்பத்தி மூணு லூஸு, ஜஸ்ட்டு வந்து 33, ஷோல்டர் 14.5, அப்பர் ஜெஸ்ட்டு 33, ஃபஸ்ட்டு வந்து 34.5, இடுப்பு 29, 8.5 ப்ளஸ் 3/4 9, இடுப்பு 29, 7.5 ஸ்டாட்டுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச் வச்சுருக்கோம். இப்போ பஸ்டினுடைய இடம் வந்து இங்கே எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ 34.5 இன்ச் பஸ்ட்டு, அப்போது இந்த இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து அதனுடைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மார்க் பண்ணும்போதே பாடி ஜஸ்ட் வந்து டீப் நெக்குங்கிறதுனால இங்கே குறையும். இப்போ 1/4 கட்டும்போது கட் பண்ணும்போது இதையும் பார்த்துக்கணும். அப்போ இங்கே டாட்டுக்கு வந்து 1 இன்ச் வச்ச டாட்டை வந்து 1/4 இன்ச் சேர்த்து 1.5 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு, ஆம்கோல் வந்து 14.5, 7.5 இருக்கணும். சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். 7.5 இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே இருந்து வச்சோன்னா மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிடணும், இங்கேயும் கழிச்சிடணும். அதை அப்படி அளந்துக்கிட்டோன்னா ரொம்ப எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா 7.5 கரெக்டாக இருக்குது. 6 நூல் ஜாஸ்தி இருக்குது, ஸ்டிச்சிங்கில் அது சரியாக வந்துடும். இந்த மார்க் அப்படி 6 நூல் மேலே தள்ளிட்டு இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இது ஸ்டெயிட்டு, இது ஸ்டெயிட்டாக வைக்கும்போது இதுதான் ஸ்டெயிட்டு. 1/4 இன்ச் இங்கிட்டு தள்ளிட்டு இந்த 1/4 இன்ச் தள்ளி டாட்டோட மார்க். ஃபஸ்ட்டு 34.5, 8.5 இன்ச் 1.5 பேக் டாட்டு, அதுக்கு கீழே 1.5 இன்ச். அப்போது அங்கே 1.5 பாதி, 1/2 இன்ச் 1.5, 1/2 இன்ச் 1.5 இந்த பக்கம், 1/2 இன்ச் 1.5 இந்த பக்கம்.
அந்த டாட்டையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த டாட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஷோல்டர்னுடைய மைனஸ் வந்து கரெக்டாக தேவையான இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போயிடும். நெக்கு டீப்பாக இருக்கிறதுனால இந்த கிராஸையும் ஸ்டிச்சிங் அளவு அரேஞ்சி இருக்கிறதுனால இதில் எழுத்தாலே போதும். பேக் நெக்கு இதில் லைட்டாக மட்டும் ரவுண்டு வச்சுக்கிட்டோம். நெக்கு நல்லா ப்ராடாக இருக்கிறதுனால இந்த ஷேப் லைட்டாக இங்கிறது. இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம். பேக் இந்த கிராஸ் கட்டிங்கு இந்த கரைப்பக்கம் வந்து இந்த நெக்கு வந்து நெக்கோட கார்னர் இருக்கணும். இப்படி இந்த கார்னரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆம்கோலினுடைய டாட் வரக்கூடிய இந்த பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டில் வரணும். இப்போ கிராஸ்க்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் ஒரு மணி நேரம் நெக்கு இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்னுடைய அளவுக்கு கரெக்டாக இங்கேருந்து லைன் எடுத்துக்கலாம். ஷோல்டர்னுடைய லைன் இதில் பண்ணிக்கலாம். முதல்ல இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம் பேக்கை. ஆம்கோனுடைய ஹைட்டு வந்து என்ன உயரம் இருக்கோ அதில் பாதி இந்த இடத்த எடுத்து வச்சுக்கணும் அக்ராஸ் செஸ்ட்டுக்கு. இதுக்கு அடுத்து காலிஞ்சி கீழே தள்ளி இதுக்கு பாடியினுடைய லூஸ் இங்கே இருக்குது. அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வந்து பேக்னுடைய அளவு அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இது பேக்னுடைய ஆம்கோல், பேக்னுடைய இடம். இங்கேருந்து அரை இன்ச்சு, இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளிக்கோங்க. சின்ன ஷோல்டர்னுடைய அளவு அப்படியே வச்சு அந்த ஆஃப் இன்ச்சு இங்கே தெளிக்கோங்க. இப்போ இந்த அக்ராச்சஸ்னுடைய இடம் இங்கே இதனுடைய 2.75 இன்ச்சு இந்த வித்து, அந்த 2.75 இந்த அக்ராச்சஸ்டில் இருந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நெக்னுடைய வித்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடம் தீர்மானிச்சிடும். இங்கேருந்து கிராஸ் கட்டிங்கு இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக வச்சுக்கலாம். மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கலாம். இப்போ இப்போ இங்கேருந்து ஆம்கோலை வந்து வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் 14.5 இங்கேருந்து ஏழே கால் ப்ளஸ் டாட்டுக்கு வந்து
முக்கால் இன்ச்சு, அப்போ 8 இன்ச்சு, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நெக்கினுடைய அளவு இங்கே ஸ்டிச்சிங் இவ்வளோ பிடிச்சிருவோம். இங்கேருந்து நெக்கோட உயரம் ஃப்ரெண்டு நெக்கு வந்து 6.5 இன்ச்சு, 6 இன்ச்சு ஹைட்டு, ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ கழுத்தினுடைய அளவு இங்கே 1/4 இன்ச்சு கீழே இறக்கி அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கு வந்து டீப் ப்ராடாக வேணுங்கிறதுனால இதுலேயும் லைட்டாக அப்படி ப்ராடாக இங்கேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருந்து டாட் சென்டர் பாயிண்ட்டு 34.5 பஸ்ட்டு 8.5 1 பாயிண்ட்டு இங்கே மேலேருந்து எடுத்திருக்கோம். 8.5 1 பாயிண்ட்டுங்கிறனால அந்த 1 பாயிண்ட்டை சேர்த்து இங்கே ஏடிஎம் கால் வச்சுக்கிட்டோம். டிவைடட் பை 4 கணக்கு 34 டிவைடட் பை 3 34.5 டிவைடட் 3 11.5 1 பாயிண்ட்டு இங்கே மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம். அப்போ இங்கே 11.5 1 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கு. இது வந்து ஃப்ரெண்டினுடைய உயரம், இது வந்து பஸ்டினுடைய உயரம், அந்த டாட் சென்டர் பாயிண்ட்டு. இங்கே ஊக்கு பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து பஸ்டினுடைய அளவு 8.5 1 பாயிண்ட்டு, அந்த 8.75 இங்கே பேக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 8.5 இருக்குது. இந்த 8.5 முடியல் ஜஸ்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த டாட்டை 1/4 இன்ச்சு நம்ம கூட்டிக்கிட்டோம், இல்லைன்னா பேக் கம்மியாக இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த இடுப்பினுடைய அளவு பொறுத்து அதையும் பார்த்துக்கணும். இப்போ 8.5 பேக்கினுடைய அளவு இங்கே வச்சிடணும். இப்போ 34.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு இங்கேருந்து லூஸ் வச்சுக்கணும். இப்போ சைடு வந்து நீங்கள் இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த பேக் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வர்ற மாதிரி தாம்கோல் பக்கம் கரெக்டாக வச்சிடணும். இந்த லைனையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக் பொசிஷன் சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் சரியாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவு இப்போ இங்கே 3.5 1 பாயிண்ட் டாட் சென்டர் டிவைடட் பை 10 முடில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிவைடட் பை 10 34.5 1 பாயிண்ட்டுங்கும் போது 3.5 1 பாயிண்ட்டு இங்கே டாட் லைனை வந்து இங்கே எடுத்துக்கணும். இடுப்பு 29 7.5 டாட் வந்து 2.75 வருது. இந்த கிராஸ் அதிகமாக போகிறதுனால இப்போ 2.5 இன்ச்சு நம்ம வந்து டாட் வச்சுக்கலாம். 1.5 இந்த பக்கம் 1.5 அந்த ஹைட் என்ன இருக்கோ மேலேருந்து என்னுடைய ஹைட் வந்து 12.5 1 பாயிண்ட் இருக்குது. அதை இங்கேருந்து இந்த 12.5 1 பாயிண்ட்டில் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கணும். அண்டர் போஸ்டினுடைய அளவு 3.5 1.5 1 பாயிண்ட்டு இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டினுடைய உயரம் 3.5 இருக்குது, 3.5 1/2 பாயிண்ட் இருக்குது. இங்கே 2.5 3.5 1/2 பாயிண்ட் வச்சுட்டு இந்த அண்டர் பஸ்னுடைய இடத்துக்கு இங்கேருந்து எடுத்துக்கோங்க. டாட்டினுடைய அளவு இங்கேருந்து இந்த 3.5 1/2 பாயிண்ட் வந்து இங்கேருந்தும் ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரவுண்ட் பொசிஷன் இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே லைட்டாக அந்த ரவுண்டு அப்படியே இங்கே வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி டாட்டுக்கு. ஆம்கோலினுடைய டாட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருக்கோம். அந்த டாட்டு 3/4 இன்ச்சு இங்கே பண்ணிக்கோங்க. இப்போ டாட்டினுடைய உயரம் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 4 இன்ச்சு, அதே 4 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். இப்போ டாட் இதில் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஆம்கோல் இதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இங்கேருந்து ஆம்கோல் டாட் இதில் இங்கே 2 சென்ட்ரு. இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம். ஒரு டீப் நெக் ப்ளவுஸ் வந்து நெக்கு டீப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி அளவில் வரும்போது பேசிக்காக நார்மல் கட்டிங்லேயும் கிராஸ் கட்டிங்கில் கேட்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நார்மல் கட்டிங் டைப்லேயே கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்குக்கிட்ட 1/4 இன்ச்சு அப்படி கிராஸ் பண்ணிக்கணும். பேக்கில் வந்து இதை வச்சு பார்த்துட்டு இப்போ கிராஸ் பட்டினுடைய அளவு இங்கே எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அர்க்கத் பண்ணிக்கோங்க. முப்பத்தி 3 இன்ச்சு ஜஸ்ட்டு தான், பட் ஆனால் நெக்கு டீப்பாக நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நல்லா டீப்பாக கேட்கறதுனால கிராஸ் கட்டிங்கும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற மெத்தட்லேயே வந்து இந்த கட்டிங் வந்து நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு டீப்பாக போகும்போது மிடில் ஜஸ்ட் வந்து பாதிக்காத அளவுக்கு பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ பேக்கும் ஃப்ரெண்டும் கட் பண்ணிட்டோம். அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம். கை வந்து எல்போ 9.5 இன்ச்சு, கையினுடைய லென்த்து 10 இன்ச்சு வைக்கிறோம். கீழே 6.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோல் 14.5, 7.5, 1 இன்ச்சு மைனஸ் 6.5, 6.5 வைக்கிறோம். 6.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. பதினால்ரை இன்ச்சு ஆம்கோல், 7.5, 1 பாயிண்ட் வந்து கூட்டி வைக்கிறோம். அந்த கை வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து அடிக்கணுங்கிறதுக்காக
இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஆஃப் கொயினுடைய அளவு வந்து 5.5 இன்ச்சு, ஒரு 6 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிட்டோம். இங்கே 10.5 இன்ச்சு, இந்த 5.5 இன்ச்சு வர இடத்துல வந்து 10.5 இன்ச்சு லூஸு, கீழே வந்து 9.5 இன்ச்சு லூஸு. இங்கே இந்த கையினுடைய அளவு இப்போ இங்கே 6.5, இதில் பாதி 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கணும். அப்போ 3 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு மட்டும்தான் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம நார்மல் கையாக கட் பண்ணிடலாம். இதுவே இந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நார்மல் கை வெட்டுற மாதிரியே கட் பண்ணிடலாம். நார்மல் கை கட் பண்ணுறது வந்து இங்கேருந்து கிராஸ் மார்க்கு 6.5, 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளிக்கிறோம். இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இதில் கையினுடைய ஷேப் வந்து இதில் வரைகிறோம். பேக்கு ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம், இந்த ஃப்ரெண்டு இங்கேருந்து இதில் டச் பண்ணி இந்த இதுக்குள்ளே வந்து அதை முடிக்கிறோம். நார்மல் கை கட் பண்ணுற மாதிரி அது கட் பண்ணிடலாம். இந்த அளவில் வந்து இங்கே 6.5 இருக்குது, இதனுடைய அளவில் சரிபாதி இந்த உயரம் இருக்கணும். ஸோ 1.5 இன்ச்சு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நார்மல் கையாக கட் பண்ணிடலாம். அதை விட தாண்டி 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுலாம் வந்து இந்த உயரம் அதிகமாகும்போது அப்போ கட்டிங் ஃபார்முலா வந்து மாறும். இதை மாதிரி அதை கட் பண்ணக்கூடாது. 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்கு. இப்போ கையை கட் பண்ணிடலாம். கையில் வந்து ரிங்கிள்ஸ் வராது இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இதில் ஹர்கத் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த கை திருகல் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். மார்க்லேயே வந்து கவர் தட்டை அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்டுங்கிறதுக்கு இதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த கை ஷேப் வந்து இப்படி நீட்டாக இருக்கும். இப்போ ஆம்கோல் கூட செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கரெக்டாக இருக்கும். இந்த மார்க்கில் ஜாயின் பண்ணும்போது இதில் ரெண்டு கரெக்டாக இருக்கும். இங்கே மேலே ஸ்டிச்சிங் பிடிக்கிற அளவு எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ கை வந்து பாடியை டைட்டாக இழுத்து கை வந்து குளிர் அடிச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். இப்போ பேக் கட் பண்ணிடலாம். பேக்கோட நெக்கு நல்லா நெக்கு ப்ராடாக தான் இருக்குது. நெக்கு நல்லா டீப்பாக கேட்டிருக்காங்க, பட்டு சின்ன பாடி தான். அந்த மாதிரி வரும்போது இப்போது பேக்கு இப்படி கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து எக்ஸஸாக நம்ம லூஸு வந்து வைக்காமல் இப்போ 8.5 தான் இருக்குது. இப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக
இந்த டாட்டை இங்கே பிடிக்கும்போது இங்கே பேக் இங்கே கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டு இங்கே கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாடியில் உள்ள லூஸும் இந்த ஷோல்டரும் வந்து கரெக்டாக தேவையான இடத்துக்கு போயிடும். இப்போது இங்கேருந்து பாடியோட லூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 இன்ச் லூஸ் கிடச்சிரும். இப்போது 8.5 பாடி 8.75 இருக்குது, போடும்போது கரெக்டாக பேக் ரிங்கிள்ஸ் இல்லாமல் லூஸ் தேவையானது கிடச்சிரும். இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக அந்த ஷோல்டரில் போய் டச் ஆகும்போது இங்கே போகும்போது இங்கேருந்து ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 7.5 இன்ச்சு 14.5 இன்ச்சு ஷோல்டர் வேணும். இது கரெக்டாக வந்து இந்த நெக்கு பாடியில் அப்படி போகும்போது அந்த 14.5 போது அது கரெக்டாக நின்றோம். இந்த நெக்கு கரெக்டாக இங்கே இந்த ஷேப்புக்கு போகும்போது இங்கேருந்து அளந்தீங்க அப்படின்னா அந்த 14.5 ஷோல்டரும் போயிடும், இந்த பாடியும் தேவையான லூஸ் கிடச்சிரும். இந்த நெக்கினுடைய விரிதல்ல ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிராஸ்பட்டி அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கிராஸ்பட்டி இந்த கீழே இருக்க கரையை கழிச்சிடணும். கிராஸ்பட்டினுடைய அளவு இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே மேலே ஷோல்டரில் ஜாயின் பண்ணிடுவோம். இப்படி ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டு வர்ற இடத்த இங்கே இதில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றிக்கணும். இப்போ இங்கே இதனுடைய உயரம் 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இங்கே 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இடுப்பு வந்து 29 7.5 டிவைடட் பை 4 7.5 ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கே 2.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 3/4 இன்ச்சு ப்ளஸ்ஸு, இங்கே 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 3/4 இன்ச்சு ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ரெடி அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரெண்டு இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் கிராஸ் பட்டி. இந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுக்கணும். இங்கேருந்து இந்த மார்க்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டோட இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டு எப்படி இருக்கோ அந்த ஃப்ரெண்டை அப்படியே மார்க் பண்ணிட்டோம். இது இந்த சைடு ஃப்ரண்ட் ஷேப்பு வந்து அப்படியே இங்கே வரைஞ்சிட்டிங்க. இதுக்கு இந்த பக்கம் இந்த சைடு ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கை இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குறோம், அதில் கரெக்டாக இங்கேருந்து இப்படி எடுத்துடணும். இந்த ஷேப்பு இதில் கரெக்டாக போயிடுச்சு. இங்கே இடுப்போட அளவு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், தையெழுத்தும்போட சேர்த்து இந்த மார்க்கு இங்கே பண்ணிடணும். இப்போ இங்கே இந்த பட்டியில் சுருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பெண்டை வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே கரெக்டாக இருக்கும். இது இதில் ஜாயின் பண்ணிடுவோம். கை உங்களுக்கு கரெக்டாக இங்கே கை இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.